ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். ஸோ இந்த வீடியோவில் கேனரா பேங்க் பற்றி நம்ம பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான இது இருக்குது, கண்டென்ட் இதில் இருக்குது. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பற்றி சில வார்த்தைகள் புதுசாக வந்துக்கிற வியூவர்ஸ்க்காக நான் பேசிக்கிறேன். என்ன அப்படின்னா, 10K ஒரு 10,000 ரூபா இருக்குது. இந்த 10,000 ரூபா வச்சுட்டு மார்க்கெட்டில் எதாவது செய்ய முடியுமா நினைக்கிறவங்களுக்காக, லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸு அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் ட்ரேடிங் டிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு ரொம்ப லோ ப்ரைஸில் 30 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வந்துடும். ஸோ இந்த 30 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுக்கிறதுக்கு 600 ரூபீஸோ 800 ரூபீஸோ 1,000 1,500 2,000 அவ்வளோதான் தேவைப்படும். பட் 10K வந்து ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல், ஒரு குஷனுக்காக. சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் நல்லா இருக்கும்போது மோர் நம்பர் ஆஃப் லாட்ஸ் எடுத்து பெருசாக பண்ணுறதுக்காக. ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் எப்போதுமே நான் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் வந்து இதில் ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லோ, 10K. அதான் நான் சொல்கிறேன், இட்ஸ் ஆல்சோ கால் டஸ் 10K மேஜிக் அப்படின்னு. ஸோ 10,000 ரூபா இருந்தால் போதும், ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம். ரெண்டாவது ஹைலைட்டு, இந்த ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங் பண்ணும்போது லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. மூணாவது ஹைலைட்டு, யாராவது ஒருத்தர் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வந்துட்டாங்கன்னா நிச்சயமாக அவருக்கான ப்ராஃபிட்ஸ் அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னமோ தெரியல, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அந்த சப்ஸ்கிரைபர் ரெனியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் என்ன அப்படின்னா, பழைய சப்ஸ்கிரைபர்ஸ், போன வருஷம் இருந்த சப்ஸ்கிரைபர்ஸ், 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் முன்னாடி இருந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ரொம்ப மேசிவாக திரும்ப வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒரு மிராக்கிள் மாதிரி இருக்குது. ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் ஆல் டுகெதர் ஸ்மால் ட்ரேடர், ஸ்மால் இன்வெஸ்டருக்கானது. ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். இது ரொம்ப ரொம்ப கம்மி. எப்படி கம்மின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சில பேர் கேட்பாங்க. என்ன அப்படின்னா, வரப்போ ரிட்டர்னை கம்பேர் பண்ணி பார்க்கும் இட்ஸ் நெக்லிஜிபிள், ரொம்ப கம்மி. எப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10K வந்து டபுள் ஆகிடுது, சம்டைம்ஸ் 3x ஆகுது, சம்டைம்ஸ் 40K ஆகுது, சம்டைம்ஸ் 50K ஆகுது, சம்டைம்ஸ் 10K 1 lakh ஆகுது, சம்டைம்ஸ் 10K 1.6 lakhs ஆகுது, சம்டைம்ஸ் ரேர்லி ஆஃப் ரேர் இந்த 10K 4 lakhs 5 lakhs ஆகிருக்கு. அதனால் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப நல்லது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ட்ரேடிங் வந்து உங்களுக்கு ஒத்து வராமல் இருக்குது, ட்ரேடிங் பிடிக்காமல் இருக்குது, ட்ரேடிங்கை சரியாக வரமாட்டேங்குது, அந்த மாதிரி நினச்சிங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு எளிய வழி தான் இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி அப்படிங்கிறது. இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னியில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, ஈக்விட்டி செக்மெண்ட்டில் 5 பைசாலிருந்து 20 ரூபா, சில சமயங்களில் 20 ரூபாய் கொஞ்சம் மேலே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு தடவை வாங்கியாச்சுன்னா அப்படியே போட்டலாம், இல்லை ட்ரேடிங்கும் கிடையாது. ஸோ ஸ்டாக்ஸ் என்னாகுன்னு பார்த்தா, சில மாதங்களிலிருந்து சில பல வருடங்களில் ரொம்ப பெருசாக வளர்ந்த முதலீட்டை பிறக்கி கொடுத்துருங்கிறது தான் கடந்த கால அனுபவ உண்மை. எதாவது ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டால், அப்போ கொடுத்த அந்த ஜெய் கார்பரேஷன், ஜெய் கார்பரேஷன் வந்து ஒரு தரமான பென்னி ஸ்டாக்காக இருந்தது, 15 ரூபாய்க்கு இருந்தது, ஒரே வருஷத்தில் 15,000 போயிடுச்சு. அப்போ இதில் ஒரு 10K போட்டிருந்தால் அந்த 10K ஒரே வருஷத்தில் 1 கோடியாக வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. தென் ரொம்ப முன்னே கொடுத்த அந்த ஏஷியர் மோட்டார், ஸோ ஏஷியர் மோட்டார் வந்து அந்த கம்பெனி வந்து ரொம்ப லாஸ்டில் இருந்தது, 17 ரூபாய்க்கு ஸ்டாக் ப்ரைஸ் இருந்தது. என்னாச்சு, சில பல வருடங்களில் அந்த 17 ரூபாய்ங்கிறது வந்து 36,000 போயிடுச்சு. இப்போ அவ்வளோ இல்லையே, 3,600 இருக்குன்னு சில பேர் நினைப்பாங்க. அது ஒன்றும் இல்லை, ஸ்டாக் வந்து ஃபேஸ் டிவைட் பண்ணி வந்திருக்கு. அப்போ இதில் ஒரு 10K போட்டுட்டு மறந்துருந்தால், அந்த 10K சில பல வருடங்களில் 2.11 crores வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. தென் செல்மெக் அப்படின்னு ஒரு டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இப்போ அதை வாங்க வேண்டாம், வாங்க முடியாது. அது போன வருஷம் அக்டோபர் 28ஆம் தேதி 1 ரூபா 35 பைசாக்கு தர ரேட்டுக்கு இருந்த பென்னி ஸ்டாக். அது இந்த வருஷம் 6 மாதத்தில் ஏப்ரல் 28ஆம் தேதி 1975 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்போ இதில் ஒரு 10K போட்டுட்டு மறந்துருந்தால், அந்த 10K 6 மாதத்தில் 1,46,00,000 வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. தென் பாபா ராம்தேவோட ருசி சோயா, 17 ரூபாய்க்கு இருந்தது எப்போ, அந்த ஃபஸ்ட்டு லாக்டவுனுக்கு கொஞ்சம் முன்னாடி, அது 5 மாதத்தில் 2,500 ரூபாய்க்கு போயிடுச்சு.
அப்போ இதில் ஒரு 10K போட்டிருந்தா இந்த 10K 5 மாதத்தில் என்ன இருந்திருக்கும், 12.20 lakhs ஆக வளரக்கூடிய வாய்ப்பு இங்கேருந்து. இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா என்ன ஆயிருக்கு, லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், சின்ன ஒரு 10K வச்சுக்கிட்டு சின்ன சின்ன அமௌண்ட்டு வச்சுக்கிட்டு பெருசாக கிடச்சதுன்னா லைஃப்பில் ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆகிடலாம், கார் வாங்கி செட்டில் ஆகிடலாம், பிள்ளைங்களை படிக்க வச்சிடலாம், என்னமோ செய்யலாம். நான் ஆசை வார்த்தை காட்டலை, இட் ஹேப்பன்ட் இன் த மார்க்கெட். ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7999 per month. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே நீங்கள் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ரமிட் பண்ணி உடனே இப்போவே இன்றைக்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, வெறும் 10K வச்சுக்கிட்டு பெருசாக 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 பணம் சம்பாதிக்கணும், இன்ஸ்டண்ட்டாக பணம் சம்பாதிக்கணும், நேர்மையாக அதுக்கான முயற்சியை தொடரணும் அப்படின்னா இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இஸ் த ரைட் வே. இல்லை பின்னாடி பார்த்துக்கலாம், இப்போ எதுவும் ட்ரேடிங்லாம் பண்ண போகிறதில்ல, பணத்தை மட்டும் பார்க் பண்ணி வைப்போம் நினச்சிங்கன்னா சூப்பர் ஃபென்ஸ் பெனி இஸ் த ரைட் வே. ஸோ எது வேணுமோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் இந்த கேன்ரா பேங்க் சொன்ன இல்லையா, கேன்ரா பேங்க் பற்றி பார்க்கணும். இந்த கேன்ரா பேங்க் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸோ கேன்ரா பேங்க்கில் பற்றி எப்படி இருக்குது, எப்படி பேங்க் போகுதுங்கிறது வந்து இந்த ரெண்டு விதமாக செய்யலாம். அதாவது வந்து சிண்டிகேட் பேங்க்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடி, சிண்டிகேட் பேங்க்கு உள்ளே வந்ததுக்கு பின்னாடி. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் எனக்கு வந்து சில சோஷியல் மீடியாலேயும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, இந்த சிண்டிகேட் பேங்க்கில் இருந்தவங்க சிண்டிகேட் பேங்க் கஸ்டமர்ஸ் சொல்கிற வார்த்தையும், கேன்ரா பேங்க்கில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் அங்கே கூடிய எம்ப்ளாயிஸ் சொல்லக்கூடிய ஸ்டாஃப் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, கேன்ரா பேங்க் முன்ன மாதிரிலாம் இல்லை, இந்த சிண்டிகேட் பேங்க் உள்ளது வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு, அப்படி நாங்களே ஏதோ பொழுது போட்டு போக்கிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறாங்க. அந்த ஆஸ்பெக்ட் நமக்கு வேண்டாம். இப்போ என்ன அப்படின்னா, ரீசெண்டாக இந்த செப்டம்பர் மாதம் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சூப்பர் 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 மெகா ஜாக் பட் பண்ணி கொடுத்தோம். அந்த அது சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. எப்படி பண்ணோம், என்ன பண்ணோம்னா, இந்த கரெக்டாக செப்டம்பர் 23rd 50 paisa கொடுத்த ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் இப்போ சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் என்னென்னா, கேன்ரா பேங்க் 215 புட் ஆப்ஷன். ஸோ அதை கொடுக்கும்போது அன்றைய டேட்டில் வந்து அந்த ஈக்விட்டி அண்டர்லைன்டு வேல்யூ எவ்வளோ இருந்துச்சுன்னா 243 rupees இருந்தது. ஸோ அப்போ கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து எல்லா பேங்க்குமே ஃபாலோ ஆகிட்டு இருந்தது, பேங்க் நிஃப்டியுமே ஃபாலோ ஆகிட்டு இருந்தது. அன்றைக்கி வந்து இந்த பிடிச்சு பார்த்து இதை வாங்கிக்கணும்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாச்சு, ப்ரூஃப் இருக்குது. தென் இது என்னாச்சு, 29rd கிட்டத்தட்ட ஒரு 4 ட்ரேடிங் டேஸில் 29rd ஈக்விட்டி வேல்யூ வந்து 214 வந்துருச்சு. ரொம்ப பெருசாக குறையில, 214 வந்துருச்சு. ஆனால் இங்கே என்னாச்சுன்னா, புட் ஆப்ஷன் பெருசாக வளர்ந்துருச்சு. எவ்வளோக்கு போச்சு அப்படின்னா, அன்றைக்கி ஓப்பனிங்கில் வந்து 8 rupees போயிட்டு அப்புறம் நார்மலைஸே கீழே வந்துருச்சு. ஸோ ஓப்பனிங்கில் வந்து எல்லாத்தையும் ஆஃப்லோட் பண்ண சொல்லிவிட்டோம், சில பேரில் ஆஃப்லோட் பண்ண சொல்லி வச்சுருந்தாங்க. எங்கே போச்சு அப்படின்னா, 50 paisa கொடுத்தது 8 rupees போயிருக்கு அப்படின்னா, நாளை நாளில் போயிருக்குன்னா எவ்வளோ மடங்கு அது, 16 times. அப்போ இதில் வந்து ஒரு 10K போட்டிருந்தா அந்த 10K நாளே நாளில் ட்ரேடிங் டேஸில் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் 10K 1.6 lakhs ஆக வளருது. அதான் சொன்னேன், இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரிப்ஷன் 7 triple ரொம்ப கம்மி அப்படின்னு. ஸோ எப்படி ஆயிருக்கு பாருங்கள், இது மாதிரி வந்து ஒரு மாதத்தில் வந்து ஒரு 4 trading அமைஞ்சாலும் எங்கே போச்சு, திரும்ப அந்த பணத்தை ரீஇன்வெஸ்ட் பண்ணி நம்பர் ஆஃப் பிளாட்ஸ் அதிகமாக எடுத்தோம்னே அடுத்தடுத்த மாதங்களில் பணம் எப்படி வளரும், ஆசை வார்த்தை காட்டில் திரும்ப ஆயிருப்பி, இட் ஹேப்பன்ஸ் இன் தி மார்க்கெட். இப்போ இந்த கீழே நீங்கள் பார்க்குறீங்கள இந்த ஜாயின் பட்டன், அது எதுக்காகனா, சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு கிரெடிட் கார்டு வழியாகத்தான் பே பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு நிலைமை இருந்துச்சுன்னா, இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி கிரெடிட் கார்டு வழியாக நீங்கள் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தென் இந்த லோ ப்ரைஸில் நாங்கள் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு தரமான மொபைல் ஆப் வேணும். அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இப்போவே இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க. இது நிச்சயமாக கை கொடுக்கும், நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தென் ஆப்ஷன் ட்ரேடிங்கை ரொம்ப பெரிய அளவில் பெருசாக பெருசாக பணம் சம்பாதிக்கிற முயற்சியை தொடரணும் அப்படின்னா, இந்த புல்ஸ்ட்ரீட் காசினோன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் தான் இந்த டபுள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, ட்ரிபிள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, மினி ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸு, அக்கேஷ்னல் ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸு, அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து சப்ஸ்கிரிப்ஷனே ப்ரீமியம் லெவலில் இருக்கும், ஒர்க்கிங் கேபிட்டல் 1 lakh வேணும். இந்த லெவலில் நீங்கள் இருந்தால் புல்ஸ்ட்ரீட் காசினோ தான் உங்களுக்கானது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.